ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பைலம் நிடேரியா. இது எதுக்கு கீழே வருதுன்னா நான் கார்டேட்ஸு கீழே வருது. நான் கார்டேட்ஸ் அப்படின்னு என்னது, இன்வெர்டிபிரேட்டான்னு சொல்லுவாங்க, முதுகெலும்பு அற்றவை, அதுக்கு கீழே தான் இந்த பைலம் நிடேரியா வருது. இந்த நிடேரியன்ஸை முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா சிலண்ட்ரேட்டான்னு சொல்லுவாங்க. நிடேரியன்ஸ் எல்லாமே அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ், அதாவது தண்ணியில் வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. தண்ணியில் எப்படி இருக்கும், எந்த இடத்துல வாழுது அப்படின்னு பார்த்தா சிசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பாறைகள் மீது ஒட்டி வாழக்கூடியதாக இருக்கும். ஒரே இடத்துல ஒட்டி வாழக்கூடிய பண்புகள் காணப்படுது. சில சமயம் இதில் ஃப்ரீ ஸ்விம்மிங்கும் காணப்படுது, அதாவது எல்லா இடத்துக்கும் நீந்தி போகிற மாதிரி பண்புகள் கூட ஒரு சில ஆர்கனிசம் இந்த நிடேரியனில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிடேரியன்ஸ் எல்லாமே தண்ணியில் எப்படி உயிர் வாழுது, எந்த நிலைகளில் காணப்படுதுன்னா சாலிடரி ஃபார்ம்லையும் காணப்படும், அதாவது தனிமையாக கூட உயிர் வாழும், அல்லது காலனி ஃபார்மில் கூட காணப்படும். காலனின்னு என்னது, நிறைய நிடேரியன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல கூட்டமாக வாழ்கிற மாதிரி கூட இருக்கும், அதான் காலனி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு நிலைகள்லையுமே காணப்படக்கூடியது. இந்த ஆர்கனிசத்தில் எந்த வகையான சிமெட்ரி காணப்படுதுன்னா ரேடியல் சிமெட்ரி தான் காணப்படுது. இந்த ஆர்கனிசத்துக்கு நிடேரியா அப்படிங்கக்கூடிய பெயர் எதனால் வந்திருக்கு, ஏன் நிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிடேரியா அப்படின்னா என்னதுன்னா, இந்த ஆர்கனிசத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்குது, அந்த செல்லுக்கு பேர் என்னது, நிடோசைட்ஸ் அல்லது நிடோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குதுன்னா ஸ்டிங்கிங் செல் இருக்குது. ஸ்டிங்கிங் செல் என்னது, கொட்டக்கூடிய செல்கள் வந்து காணப்படுது. இந்த ஸ்டிங்கிங் செல்லுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது என்னென்னா நெமட்டோசைட்ஸ். இந்த கொட்டக்கூடிய ஸ்டிங்கிங் செல்ஸ் இந்த ஆர்கனிசத்தில் எந்த இடத்துல காணப்படுதுன்னா டெண்டகல்ஸில் காணப்படுது. அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆர்கனிசத்தில் நிடோபிளாஸ்ட் அல்லது நிடோசைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்கிறதுனால இந்த ஆர்கனிசத்தை நிடேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், இந்த நிடோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு செல்லுடைய வேலை என்னது அப்படின்னா, இந்த நிடோபிளாஸ்டில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டிங்கிங் செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதாவது கொட்டக்கூடிய செல், அதுக்கு இன்னொரு பேர் என்னது, நெமட்டோசைட்ஸ். இந்த நிடோபிளாஸ்ட் உதவினால இந்த ஆர்கனிசம் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இந்த நிடோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் செல், நெமட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக பயன்படுது, அதாவது அந்த ஆர்கனிசத்தை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது. இப்போ ஏதோ ஒரு ஆர்கனிசம் இந்த நிடேரியனை சாப்பிட்றதுக்கு வருது, ஓகே, அச்சுறுத்துகிற மாதிரி இருக்குதுன்னா இந்த நிடேரியனில் இருக்கக்கூடிய டெண்டகல்ஸில் இந்த செல் இருக்குது. இந்த செல் வந்து கொட்டக்கூடிய செல்னு சொல்லியிருக்கேன், அதன் உதவினால் இந்த ஆர்கனிசம் தன்னைத்தானே பாதுகாத்துக்குது, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இந்த செல்களை பயன்படுத்திக்குது. மேலும் இந்த செல் உதவினால் அந்த ஆர்கனிசம் சாப்பிடக்கூடிய அந்த பிரேன்னு சொல்லக்கூடிய ஆர்கனிசத்தை பிடிக்கிறதுக்கு, கேப்சர் பண்ணுறதுக்கு கூட இந்த செல்கள் வந்து உதவியாக இருக்குது. மேலும் இந்த அனிமல்ஸ்லேயே நிடேரியன்ஸில் தான் முதல் முதல்ல டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து காணப்பட்டது. இந்த ஆர்கனிசம் எத்தனை லேயர்லேருந்து உருவாயிருக்கு, அதாவது எம்பிரியானிக் ஜெர்ம் லேயர்லேருந்து உருவாயிருக்கு அப்படின்னா, இரண்டு எம்பிரியோனிக் ஜெர்ம் லேயர்லேருந்து உருவாகியிருக்கு, தோன்றியிருக்கு. ஒன்று எக்டோடம், இன்னொன்று எண்டோடம். இந்த ரெண்டு லேயர்லேருந்து தான் இந்த ஆர்கனிசம் வந்து தோன்றியிருக்கு. அதனால் இந்த ஆர்கனிசத்தை டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனிசத்தில் எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் வாஸ்குலார் கேவிட்டி இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் என்னது, சீலன்ட்ரான்னு சொல்லுவாங்க. இந்த சீலன்ட்ரான் அப்படிங்கிறது எதுக்கு சார் உதவியாக இருக்குது இந்த ஆர்கனிசத்துக்குன்னா, போத் டைஜஷன் மற்றும் சர்க்குலேஷனுக்கு இது உதவியாக இருக்குது. இந்த ஆர்கனிசத்தில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஓப்பனிங் தான் காணப்படுது. அப்போ அந்த சிங்கிள் ஓப்பனிங் பேர் என்னென்னா மவுத், அதுக்கு இன்னொரு பேர் ஹைபோஸ்டோம். இப்போ இந்த ஆர்கனிசத்தில் உணவை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, உணவு எல்லாமே உள்ளே எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போது அந்த மவுத் வழியாக தான் எடுத்துக்கும், சிங்கிள் ஓப்பனிங் வழியாக எடுத்துக்கும். அந்த ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அன்டைஜஸ்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதன் வழியே வெளியேற்றுது அப்படின்னா, இதுக்கு ஆனஸ் கிடையாது. அப்போ ஆனஸ் இல்லாதனால அந்த மவுத் வழியாகவே எஜெக்ட் பண்ணும், வெளியே அனுப்பிடும். அடுத்தது இந்த ஆர்கனிசத்தில் டைஜஷன் எப்படி நடக்குது, ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் என்னது, செல்லுக்குள்ளே டைஜஷன் நடக்கிறது பேர் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் சொல்லுவாங்க. செல்லுக்கு வெளியே டைஜஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இந்த ரெண்டு நிலைகள்லையுமே இந்த ஆர்கனிசத்தில் டைஜஷன் வந்து நடக்குது. அடுத்தது இந்த ஆர்கனிசத்துடைய நர்வஸ் சிஸ்டம் இது எப்படி இருக்குது, நல்லா டெவலப் ஆகிருக்கான்னா கிடையாது, ப்ரிமிட்டிவாக தான் காணப்படுது. வளர்ச்சடையாத நிலையில் தான் இந்த ஆர்கனிசத்தில் நர்வஸ் சிஸ்டம் காணப்படுது. நிறைய நர்வ் செல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து டிஃப்யூஸ் ஆகி
நெட் மாதிரி காணப்படும், ஒரு வலை மாதிரி காணப்படும். இந்த நிடேரியன்ஸ்ல ஸ்கெலிட்டன் இருக்கு அப்படின்னா இருக்கு. எந்த ஆர்கனிசில் இருக்கு அப்படின்னா கோரல்ஸ்ல காணப்படுது. அப்போ அந்த கோரல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கெலிட்டன் எதனால உருவாக்கப்பட்டதுன்னா கால்சியம் கார்பனேட்டால உருவாக்கப்பட்டது. அடுத்தது இந்த நிடேரியனை பொறுத்தவரையிலும் இரண்டு பேசிக் பாடி ஃபார்ம்ஸ் வந்து காணப்படுது. அது என்னன்னா ஒன்று பாலிப், இன்னொன்று மெடுசா. இந்த பாலிப் நிலையில் இருக்கக்கூடிய நிடேரியன்ஸ் எப்படி இருக்கு, எங்க இருக்குன்னா ஒரே இடத்துல ஒட்டி வாழக்கூடியதா காணப்படுது. பாலிப் அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒட்டி வாழக்கூடிய நிடேரியன்ஸ் தான் பாலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஒரே இடத்துல ஒட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்கள் ஷேப்ல காணப்படும். எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரா மற்றும் ஆடம்சியா, இது எல்லாமே சிலிண்டர்கள் ஷேப்ல இருக்கும், ஒரே இடத்துல ஒட்டி வாழக்கூடிய லைஃப் ஃபார்ம் வந்து காணப்படுது. அடுத்தது மெடுசா அப்படிங்கக்கூடிய ஃபார்ம் நிலை, அது என்ன செய்யும், ஃப்ரீ ஸ்விம்மிங், எல்லா இடத்துக்கும் நீந்தி போகக்கூடியதாக இருக்கும், அம்பரலா ஷேப்பில் இருக்கும். நிடேரியன்ஸை பொறுத்தவரையிலும் இந்த இரண்டு நிலைகளுமே காணப்படும். மேலும் இந்த நிடேரியனுடைய லைஃப் சைக்கிளில் ஆல்டர்னேட்டிவாக பாலிப் மற்றும் மெடுசா அப்படிங்கக்கூடிய நிலைகள் வந்து காணப்படுது. அதாவது ஆல்டர்னேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அதாவது பாலிப் மற்றும் மெடுசா வந்து இதனுடைய லைஃப் சைக்கிளில் காணப்படுது. அப்போது இந்த ஆர்கனிசத்தில் இரண்டு விதமான ஃபார்மும் இருக்கிறதுனால, ஆல்டர்னேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் இருக்கிறதுனால இந்த லைஃப் சைக்கிளை என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஜெனசிஸ். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பாலிப் அப்படின்னாவே ஏ செக்ஷுவல் ஜெனரேஷன், அதுவே மெடுசா அப்படின்னா என்னது செக்ஷுவல் ஜெனரேஷன். இது ரெண்டுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது இந்த பாலிப்ஸ் அப்படிங்கிறது ஏ செக்ஷுவல் மெத்தடில் மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணுது, மெடுசா ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெடுசா அப்படிங்கிறது செக்ஷுவல் மெத்தடில் பாலிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நிடேரியனில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் காணப்படுது. அதாவது எங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அடல்ட் மாதிரியே இருக்காது, அதை தான் என்ன சொல்லுவாங்க இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. மெச்சூர் ஆனதுக்கு பிறகு தான் அடல்ட் மாதிரி காணப்படும். அந்த எங் ஒன்று எப்படி இருக்குது, லார்வல் ஃபார்மில் இருக்குது, ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல வேணால் நீந்தி போகக்கூடிய நிலையில் காணப்படக்கூடிய லார்வா இருக்குது. அந்த லார்வாவுக்கு பேர் என்னென்னா சிலியேட்டட் பிளானுலா லார்வா. அடுத்தது இந்த நிடேரியனில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பைசாலியா, அது என்ன சொல்லுவாங்கன்னா போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆடம்சியா சி அனிமோன், பெனட்டுலா சி பேன். அடுத்தது மெயின்ட்ரினா அப்படிங்கக்கூடிய பிரெயின் கோரல், இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா நிடேரியன்ஸ் கீழே தான் வருது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு பைலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.